Hi students, I am Vino. 11th math chapter 3 la example 3.15 paakalam. Question enna solirukanga? Find the values of cos 15 degree. Okay, ipo idoda value find out pannalana nammalku cos 15 degree oda value theriyadhu. Namakku therinjadhella 45, 60, 90 so indha mari dhaan theriyum. Appa nammalku therinja value la irundhu idu enna pannikalam appadina nearest ah kondu varalam. So for example நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து 45 தெரியும், 30 தெரியும், 60 டிகிரி அந்த மாதிரி தெரியும். இப்போ ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு வேல்யூ எடுத்துப்போம். எடுத்துட்டா அதை சப்ராக்ட் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ 15 வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 45லேருந்து 30யை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 15 கிடைச்சிடும். நமக்கு தெரிஞ்ச 45ம் 30க்கும் வேல்யூ தெரியும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் a minus b அப்படின்னா என்ன வரும்? காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது 45, பி அப்படிங்கிறது 30. ஓகேயா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் 45 காஸ் 30 ப்ளஸ் சைன் 45 சைன் 30. ஸோ காஸ் 45ஓட வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு? 1/√2 தெரியும். காஸ் 30ஓட வேல்யூ வந்து √3/2 தெரியும். நெக்ஸ்ட்டு சைன் 45ஓட வேல்யூவு 1/√2 தெரியும். சைன் 30ஓட வேல்யூ வந்து 1/2 அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே டினாமினேட்டர் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × √3 வந்து √3, இங்கே 2√2 ப்ளஸ் 1 × 1 வந்து 1, 2√2. ஸோ நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2√2 மேலே வந்து √3 + 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இதுலேயே செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் என்னென்னா டேன் 165 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் லாஸ்ட் சம் மாதிரி தான் நம்மளுக்கு டேன் 165 வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து டைரெக்டாக தெரியாது. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ எதையாவது ரெண்டு இதை ஆடோ சப்ராக்டோ பண்ணால் நம்மளுக்கு வந்து 165 கிடச்சிருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் 120ம் 45ம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 165 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா டேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ டேன் ஏ ப்ளஸ் பி ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ டேன் ஏ ப்ளஸ் பி போட்டோன்னா டேன் ஏ டேன் பி டிவைடட் பை 1 - டேன் ஏ டேன் பி. அப்போ என்னாகும்? டேன் பினா 120 டிகிரி ப்ளஸ் டேன் 45 டிகிரி டிவைடட் பை 1 - டேன் 120 டிகிரி இன்ட்டு டேன் 45 டிகிரி. ஓகேயா? இதில் 45க்கு நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ஆன்சர் தெரியும். ஆனால் 120க்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, கஷ்டம். அப்போ அந்த 120யாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 120 அப்படிங்கிறது எது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் 120 வரும்னா 90 + 30 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா ஆன்சர் வந்துடும். அண்ட் காஸ் 90 + அதாவது டேன் 90 + θ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா மைனஸ் காட் தீட்டான்னு தெரியும். ஸோ டேன் 90 + 30 டிகிரினா என்ன வரும்? அப்போ மைனஸ் காட் 30 டிகிரின்னு வரும். காட் 30 டிகிரியோட வேல்யூ என்னது? -√3. அப்போ டேன் 120க்கு வந்து ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -√3 கிடச்சிருக்கு. அப்போ டேன் 45க்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் தெரியும்னா 1னு தெரியும். அப்போ அப்படியே கொண்டு போய் அந்த வேல்யூவெல்லாம் இதில் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? இப்போ இங்கே பாருங்கள், டேன் 120 டேன் 120ங்கிறது என்னது? -√3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டேன் 45னா 1. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குது? 1 - √3 × 1. அப்போ என்ன ப்ளஸ் டேம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறோம். 1 - √3 / டேன் 123 அதாவது டேன் 120 மைனஸ்ஸு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள், இது மைனஸ்ஸு இதுக்கும் மைனஸ் கிடச்சிருக்கு. அப்போ -×- வந்து என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ -×- வந்து +√3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.